நலம் தரும் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மயிலேறு பண்டிகைக்கு முன்னிட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு பல்சஸ்லாம் போட்டு ஒரு குழம்பு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பாருங்கள், பச்சை மொச்சை இது. ஸோ மொச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பச்சை மொச்சை எடுத்துப்போம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பல்சஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஊற வச்சு நைட்டே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், வெள்ளை மூக்கு கடலை, இது வந்து குட்டி ப்ரௌன் கலர், இது வந்து நிலக்கடலை பருப்பு, பச்சை பட்டாணி, மொச்சை, அதுக்கப்புறம் இது வந்து காராமணி. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். தென் அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று, தென் முள்ளங்கி, கொஞ்சம் அவரைக்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய், மஞ்சள் பூசணி, கத்திரிக்காய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மதுரை, இது வந்து பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். நான் இப்போ வெள்ளூரில் இருக்கேன் கல்யாணம் பண்ணி. ஸோ இதை வந்து கருணைக்கிழங்கு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அது வந்து குட்டி பார்த்திங்களா, இது ரொம்ப பெருசாக கிடைக்கும் நமக்கு. இது வந்து உண்மையான ஒரு நேச்சுரலாக விளைஞ்ச குட்டி கிழங்கு இது ரெண்டும். ஸோ இதை எடுத்திருக்கேன், வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்காக நமக்கு கடுகு, மஞ்சள் பொடி, பெருங்காயம், கொஞ்சம் சீரகம், உப்பு, கருவேப்பிலை, சாம்பார் பொடி, பச்சை மிளகாய் மூணு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு வெடித்த உடனே சீரகம் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதுக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க பாரம்பரியமாக பண்ணுறதுல. தென் பெருங்காயம் ஆட் பண்ணிடுறேன், மஞ்சள் பொடி, இப்போ காயில் ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி போட்டுக்கிறேன். தென் அவரைக்காய், கத்திரிக்காய் போட்டுறேன், வாழைக்காய், அடுத்தது கருணைக்கிழங்கு அல்லது சேனைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சை மொச்சை பண்ணிடுறேன். சீனி கிழங்கு, சீனி கிழங்கு
சக்கரை பூசணி, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஃபைனலாக தான் போடுவாங்க. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள், இந்த பல்சஸ் எல்லாமே இந்த குக்கரில் வேக வச்சுட்டேன். ஸோ சப்போஸ் அப்படி வந்து நம்ம இதில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஃபைனலாக தான் இந்த சக்கரை பூசணியெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன், ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் 5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வாட்டர் வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிடுறேன். இதில் வந்து 20 to 25 minutes ஆகும் நமக்கு. வேகட்டும். ஸோ சால்ட் ஆட் பண்ணிடுறேன், தேவைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். காய்கள்லாம் வெந்துருச்சு. ஸோ கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து பெரிய பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், பிகாஸ் நிறைய இருக்கிறதுனால. ஸோ இதில் பல்சஸ்லாம் வந்து வேக வச்சு வச்சது வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை நான் வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்க, பல்சஸ் எல்லாம் நிறைஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாரம்பரியமான பல்சஸ்லாம் போட்டு மயிலேறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நலம்திறம் சமையல் சேனலை உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.